கபினியை பற்றி இப்போ நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு தெரியாமலேயே மூணு அணை கட்டிட்டாங்க, இப்போ தான் நம்ம கவனத்துக்கு வருதுன்னு அவர் சொல்கிறாரு. அந்த சட்டமன்ற ரெக்கார்டில் இருக்கு. நாங்கள் 67 டிஎம்சிக்கு நாங்கள் கட்டிக்கிறோம், ஆனால் தண்ணி உங்களுக்கு ஒன்று அந்த தீர்ப்பு படி உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படி. அதை எப்படி நம்ப முடியும்? ஏற்கனவே நம்முடைய அனுபவம் அதுதான். ஏன்னா அணையை கட்டால் தண்ணி வராது, தண்ணி வராது, ஏன்னா ஒரு சொட்டு தண்ணி வராது. இப்போ அவங்களுடைய முக்கியமான பிரச்சனையே, உங்கள்கிட்ட ஒப்புதல் பெறாமல் நீங்கள் விரிவான திட்ட அறிக்கைக்கு செயல்படாதுன்னு சொல்லிட்டா அந்த திட்ட அறிக்கையை திரும்ப அனுப்பிட வேண்டியதானே உங்களுக்கு கர்நாடகத்துக்கு. ஏன் அவருக்கு வச்சுக்கிறாரு? ஏன்னா அது கையில் எப்பயுமே ஃபயர் பால். அது சட்டப்படி தீர்ப்புப்படி ஒரு நாளும் ஒரு ஆண்டும் தண்ணி வந்ததே கிடையாது. அவங்க அணை நிரம்பி வழியும் அந்த கிருஷ்ணராஜ் சார் அணையை பாதுகாத்துணுங்கிறதுக்காக அனுப்பி விடுவாங்க, அவ்வளோதானே தவிர ஒரு காலத்திலும். இப்போ தமிழ்நாட்டில் எப்படி வந்து வேளாண்மை நடந்துகிட்டு இருக்கு, வேளாண்மை தண்ணி இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. வேளாண்மைனா எப்படி நடக்குது? மூணு போகம் இந்த காவிரி படுகையில் நடந்தது, ரெண்டு போகமாகி இப்போ ஒரு போகமாகி. இப்போ நாடாளுமன்றத்தில் எழுப்புங்கன்னு ஏன் சொல்கிறீங்க? டிஆர் பால் இன்றைக்கி செய்தி வந்திருக்குது, நாங்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்போம். நீட் பிரச்சனை, இந்த மேகத்தாடு பிரச்சனை, மேகத்தாடு பிரச்சனை தான் வெட்டிட்டீங்களே இப்போ, அது எதுக்கு பேசுகிறீங்க? அவன் டபுள் ரோல் மாதிரி நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கர்நாடகத்துக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கணும். இது உலகத்தில் நடக்காத விஷயம்லாம் கிடையாது. ஒரு மாநில அரசுக்கு எப்படி தடை விதிக்க முடியும்? பண்ண முடியுங்கண்ணா, இங்கேருந்து எந்த பொருள் போக்குவரத்தும் கிடையாது. கர்நாடக தமிழர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னா இங்கே இருக்கிற கன்னடர்கள் திரும்ப அடித்தா அவன் அடிக்கிறத நிறுத்துவான். நாளைக்கு ஒருவேளை நம்ம நீங்கள் சொல்ல பண்ண செஞ்சோம் அப்படின்னா அங்கே இருக்க தமிழர்களுக்கு தமிழர்கள் பிணை கைதிகளாக கேட்கலாம். கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் பிணை கைதிகளா? அவங்கள வச்சுக்கிட்டு எங்களை மிரட்டுவீங்களா? வெறும் ஒரு நாடு தண்ணி வரலங்கிற பிரச்சனை இல்லை, ஒரு தமிழின் அழிப்பு. இட்ஸ் ஜெனோசைட், ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட். இது ஒரு கட்டமைப்புனா ஒடுக்குமுறை, இது அழிப்பு. இது யார் ஏற்றுக்கொள்ள முடியாது? உயிர் உள்ள எந்த இனமும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது எவனையும் பார்த்துட்டு மாட்டான். இந்தியா என்பது எங்களுக்கு தேவையில்லைன்னு முடிவு வந்துடும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு வெங்கட்ராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு குறிப்பான ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். காரணம், மாநில உரிமைகள் சார்ந்த நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், தமிழர்களில் பல தமிழ் தேசிய இயக்கங்கள் ரொம்ப குறிப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கறது மேகதாது அணை பிரச்சனை தான். இந்த மேகதாது அணை விவகாரமாக தொடர்ந்து வெகுகாலமாக குரல்படுத்த வரக்கூடிய இயக்கம் தமிழ் தேசிய பேர் இயக்கம் தான். இந்த நேரத்தில் கர்நாடக அரசு கண்டிப்பாக நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறதும், தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக கட்ட விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதும் எந்த மாதிரி நம்ம போக்க காட்டுது? இது இவ்வளோ தூரம் நீடித்ததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த மேகத்தாட்டு அணை இருக்க, இது ரொம்ப இதுக்கு முன்னால் இருந்ததை விட ரொம்ப சீரியஸான பிரச்சனை. இப்போ இதுக்கு முன்னாலேயும் கர்நாடக அரசாங்கம் வந்து சட்டவிரோத அணைகளை தான் கட்டியிருக்காங்க. அவங்க எப்பயுமே அப்படி தான் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைன்னு ஒரு 25 ஆண்டு காலம், 60 69 நடிச்சு அது கடைசியில் என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த கால இடைவெளியை பயன்படுத்திக்கிட்டு கிருஷ்ணராஜ சாகருக்கு மேலே காவேரியில் வந்து அதனுடைய துணை நதிகள் வரக்கூடிய இடங்கள்லாம், ஹேமாவதி, ஹேரங்கி, லட்சுமண தீர்த்தா, இந்த மாதிரியான இடங்கள்லாம் பெரிய அளவுக்கு அணைகளை கட்டிட்டாங்க. இப்போ கிருஷ்ணராஜ சாகருக்கு தண்ணி வருவதையே குறைச்சிட்டாங்க. இப்போ அதையும் தாண்டி கிருஷ்ணராஜ சாகருக்கு தண்ணி வருதுன்னு வச்சுங்க. இப்போ என்னென்னா, அந்த கிருஷ்ணராஜ சாகர்லேருந்து எவ்வளவு தண்ணி வரணும் என்பது தான் நம்முடைய 24 ஒப்பந்தம், 1924 ஒப்பந்தங்கிறது. கிருஷ்ணராஜ சாகர்லேருந்து தண்ணி கர்நாடக அரசாங்கம் வந்து பில்லிகண்டூலூரில் நம்ம அளந்துக்கணும், ரெண்டுக்கும் எல்லையில் கரெக்டாக இருக்குது. அது ஓகே நகர் கொஞ்சம் முன்னாடி இருக்குது. இப்போ அந்த இதில் வந்து எவ்வளோ தண்ணி வரணும் அப்படிங்கிறது தான் நமக்கு உடன்பாடு. இப்போ அவங்க என்ன அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதற்கு மேலே கிருஷ்ணராஜ சாகரில் வரத்துக்கு முன்னாடியே அங்கேயே தண்ணியை லாக் பண்ணி அங்கேருந்து வாய்க்கால் வெட்டி பெரிய அளவுக்கு பாசன பரப்ப விரிவடைச்சிட்டாங்க. குடிதண்ணீருக்கான இதை அதிகரிச்சிட்டாங்க. இப்போ வழக்கே எதுக்காக போனோம்னா, அதுக்காக தான் போனோம். சட்டவிரோதமான அணைகளை கட்டியிருக்கிறாங்க. கபினி கட்டின பிறகு தான் தமிழ்நாடு அரசே ஒழிச்சிக்கிச்சு. நீங்கள் அன்னைக்கு சட்டமன்றத்தினுடைய ரெக்கார்ட்லேயே இருக்குது, கபினி அணையை பற்றிய பிரச்சனையை கிளப்புறாங்க 72. அன்னைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கபினியை பற்றி இப்போ நம்ம ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு தெரியாமலேயே மூணு அணை கட்டிட்டாங்க, இப்போ தான் நம்ம கவனத்துக்கு வருதுன்னு அவர் சொல்கிறாரு. அந்த சட்டமன்ற ரெக்கார்டில் இருக்கு.
அப்போ இது இது எவ்வளோ தூரம் அக்கறையற்ற தன்மையில் தமிழ்நாடு அரசு இருந்திருக்கு என்பதற்கான சான்று வந்து அதில் காங்கிரஸ் ஆட்சின்னா அது அப்படியே அவங்க விடாதான் ஆட்சியாக தான் இருப்பாங்க, ஏன்னா அது நம்ம ஒரே ஆட்சி அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் மாநில உரிமையை பற்றி இன்றைக்கி இருக்கிறத விட ரொம்ப கூர்மையாக பேசப்பட்டிருந்த காலம் அதெல்லாம், அண்ணா இருந்து அண்ணா மறைந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு காலம், அந்த காலத்துலேயே அப்படி தான் எடுத்துருக்கிறாங்க. இப்போ அதில் வந்து இப்போ இந்திய அரசாங்கத்திட்ட அவங்க நிதி பெறலை, ஆனால் இந்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதலோ இந்திய அரசாங்கத்தினுடைய மறைமுக ஒப்புதலாவது இல்லாமல் அவ்வளோ பெரிய அணைகளை கட்டிக்கவே முடியாது. இப்போ அப்போலேருந்து இந்திய அரசாங்கம் அப்படி தான் இருக்குது. இல்லை இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உதாரணத்திற்கு பெங்களூருக்கோ அல்லது மற்ற நகரங்களுக்கோ தேவையான குடிநீர் இல்லை, அதனால தான் நாங்கள் மாநிலங்களுக்குள்ளே கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நம்மளால் மறுக்க முடியும்னு நான் கேட்குறேன். இல்லை அது குடிநீர் கேவலை. இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன், இப்போ மேக்கேத்தாட்டுக்கு 67.19 TMC 67.2 TMC குள்ளளவு உள்ள அணை அது மேக்கேத்தாட்டு அணை. ஒரு டிஎம்சினா 100 கோடி கண்ணாடி, ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அதாவது ஒரு வினாடிக்கு 11574 கண்ணாடி தண்ணி போச்சுன்னா 24 மணி நேரத்தில் ஒரு டிஎம்சின்னு கொள்றதுக்கு வேறு அளவாக தான். இப்போ அந்த மாதிரி 61 TMC அது இப்போ இன்றைக்கி இருக்கிற கிருஷ்ணராஜசாகரை விட பெரிய அணை. இப்போ இது என்ன அவங்க அதுக்கு இதே தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பில் பெங்களூர் குடிநீருக்காக 4.75 TMC என்பது ஒதுக்கீடு செஞ்சது. அதற்காக அந்த அணைகள் ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்குது, இதெல்லாமே தீர்ப்பில் இருக்குது. இப்போ புதுசாக வந்து எங்களுக்கு பெங்களூருக்கு தண்ணி வேணும் என்று சொல்கிறதுக்கு 4.7 இப்போ நமக்கு வந்து இடைக்கால தீர்ப்பில் 205 TMC இப்போ இந்த தீர்ப்பாயத்தினுடைய ட்ரிபியூனலுடைய நடுவர்மன்றம்னு சொல்லிக்கிறாங்களா, அந்த தீர்ப்பாயத்தினுடைய இறுதி தீர்ப்பில் 182, அதன் பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் 172. இதில் எல்லாமே என்ன குடிதண்ணீர் குடிதண்ணீர்னு சொல்லி தான் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. கடைசியாக 4.75 TMC பெங்களூருக்கு ஒதுக்கியாச்சு. ஒதுக்கிறதுக்கான கட்டமைப்பு அவங்கள்ட்ட இருக்குது, அதெல்லாமே அதில் பேசப்பட்டிருக்கு. அதில் ஒன்றும் புதுசாக நம்ம ஒன்றும் நம்ம இல்லாத சொல்லலை. இப்போ அதற்கு பிறகு எங்களுக்கு வந்து தண்ணி குடிதண்ணீருக்கு வேணும்னா அப்பையும் கூட சொல்கிறது என்ன 4.75 TMC தான் சொல்கிறாங்க இப்பையும். அதுக்கு எதுக்கு 67 TMC கட்டணும்? உண்மையாக கிட்ட அப்போ மின்சாரம் தயாரிச்சுக்கிறோம். இப்போ வழக்கமான ஆர்குமெண்ட் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த வழக்கு ஏற்கனவே இருந்த வழக்கு என்ன, இந்த சட்டவிரோத அணைகள் என்பது வந்து சட்டவிரோத அணைகள் கட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா, ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக அதுதான். அப்படி அது சட்டவிரோதமான அணைகள் தான் என்றால் அதை என்ன செய்வது, டீகமிஷன் பண்ணணும்னு நம்ம கேட்குறோம். தமிழ்நாடு சார்பில் வழக்கில் அதுதான் கேட்குறோம், டீகமிஷன் பண்ணால் அது செயல்படாமல் நிறுத்தணும் என்று கேட்குறோம். இதை வந்து இதுதான் கேள்விகளாக முன்வைக்கப்பட்டு தான் தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டுச்சு. ஆனால் அதனுடைய வழக்கின் போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு தண்ணி தானே வேணும், அணையை பற்றி பேசாதீங்கன்னு போயிட்டாங்க. அணையை அவங்க கையில் விட்ட பிறகு தண்ணி வேணும்னு பேசுகிறது என்ன பொருள் இருக்குது? இப்போ அதே மாதிரி தான் இப்போயும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 67 TMC நாங்கள் கட்டிக்கிறோம், ஆனால் தண்ணி உங்களுக்கு ஒன்று அந்த தீர்ப்பு படி உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படி. அதை எப்படி நம்ப முடியும்? ஏற்கனவே நம்முடைய அனுபவம் அதுதான், ஏன்னா அணையை கட்டால் தண்ணி வராது, தண்ணி வராது, ஏன்னா ஒரு சொட்டு தண்ணி வராது. இப்போ அவங்களுடைய முக்கியமான பிரச்சனையை இதுதான், அதனால் தான் இனப்பிரச்சனை நம்ம சொல்கிறோம், தேசிய இனப்பிரச்சனை இது, கர்நாடகத்துக்கும் தமிழருக்குமான இனப்பிரச்சனை, ஆரிய இந்தியாவுக்கும் தமிழர்களுக்குமான இனப்பிரச்சனைன்னு ஏன் சொல்கிறோம்னா, உலகத்தில் எந்த இடத்துலையுமே சொல்லாத ஒரு வார்த்தையை அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ஒரு சொட்டு தண்ணீரும் காவிரியில் தமிழ்நாட்டுக்கு தரமாட்டோங்கிறாங்க. அப்படி யாருமே சொல்ல முடியாது, தான தர்மம் கொடுக்குறவங்க கூட அப்படி சொல்ல முடியாது. இது உரிமை பிரச்சனை. அவர்கள் கர்நாடகத்திற்கு காவிரியில் எவ்வளோ உரிமை உண்டோ அதே அளவு உரிமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனால் ரைப்பேரியன் ரைட்டு பாசன மாவட்ட மாநிலங்களுக்கு தான் அதிக கூடுதல் உரிமை உண்டு, ஏன்னா வழமையான பாசனம் எங்கே இருந்திருக்குதோ என்பது தான் உலக சட்டம், இந்தியாவுடைய சட்டமும் அதுதான். ஆனால் அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படலை. இப்போ அங்கே கர்நாடகத்தில் என்ன ஒரு கருத்தை பதிய வச்சுட்டாங்கன்னா, அவர்களுக்கு போக எஞ்சிய இருக்கிற உபரி தண்ணியை நம்ம கொடுத்தா போதும், எங்களுக்கே பத்தலைம்மா நீங்கள் பேசினா, உங்களுக்கு பத்தலைங்கிறது பிரச்சனையே இல்லை. ஒரு டம்ளர் தண்ணி இருந்துச்சுன்னா அரை டம்ளர் தமிழ்நாட்டுக்கு, அரை டம்ளர் கர்நாடகத்துக்கு தான் விஷயம். இந்த நீதி சட்டத்தையும் அவங்க புறக்கணிச்சிட்டு எங்களுக்கே இல்லைன்னு, எங்களுக்கே தண்ணி பத்தலை, அந்த பிரச்சனைக்கே இடம் கிடையாது. தண்ணி பத்தலைன்னா இதுக்கு தான் டிஸ்ட்ரஸ் ஃபார்முலான்னு அந்த இதுலேயே இருக்குது, தீர்ப்புலேயே இருக்குது. டிஸ்ட்ரஸ் ஃபார்முலானா தண்ணி வந்து இந்த இது சொல்லப்பட்ட முழு அளவுக்கு வரலன்னாக்க இருக்கிற தண்ணியை எந்த விகிதாச்சாரத்தில் பகிர்ந்துக்கணும் என்பதற்கும் இருக்கிறதுல கிட்டத்தட்ட அந்த 50-50 தான். இப்போ இந்த இதெல்லாமே தீர்ப்பில் சொல்லப்பட்டிருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு மிஞ்சி வழிஞ்சால் உங்களுக்கு தருவோம், வழிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை தரல. வர்ண பகவான் ஒவ்வொருவரும் இவங்க சொல்லுவாங்க, வர்ண பகவான் வந்து கருணை காட்டுவார்னு நம்புகிறோம், அப்போது தமிழ்நாட்டுக்கு உரிய தண்ணீர் கிடச்சின்னு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ வர்ண பகவான் கருணை காட்டினாலும் 67 TMC கட்டிட்டாங்கன்னா வரவே வராது, வெள்ளிகுண்டலுக்கு தண்ணியே வராது, மேட்டூருக்கு தண்ணியே வராது. இதுதான் இதனுடைய சீரியஸான பிரச்சனை. இப்போ நான் கட்டிட்டு உனக்கு தண்ணியை தரேங்கிறதுலாம் ஏற்றுக்கவே முடியும், ஏன்னா ஏற்கனவே நம்முடைய அனுபவம் தான். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இதில் என்ன கவனம் செலுத்தணும், இப்போ கர்நாடகா அவன் வந்து ஒரு இனவெறியோடு நடந்து கொள்கிறான், அது மன்னர் காலத்துலேருந்து நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சிங்க,
இதில் நடுநிலையாக இருக்க வேண்டியது ரெண்டு மாநிலங்களுக்கு இருந்துச்சு. நடுநிலையானா இவங்க ஒன்று தனியான திராட்சலம் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. தீர்ப்பை செயல்படுத்த வேண்டிய சட்டக்கடமையில் இந்திய அரசாங்கம் இருக்குது. இல்லை, இப்போ வரைக்குமே நடுநர் அரசு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் போய் பேசிய போது உங்களுக்கு சாதகமாக தான் நாங்கள் இருப்போம் செயல்படுவோம்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அணை கட்டுவது தடுத்து நிறுத்துவோன்ற ரீதியில் பேசியதாக துரைமுருகன் அவர்கள் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கிறார். இப்போ நடுவண் அரசும் தமிழ்நாடு அரசும் ஒரு ஒருமித்த கருத்தில் இருக்கிறாங்க தான் பொருள் கொள்ள வேண்டியது இருக்கு. ஆனால் விவசாயிகள் சங்க சார்பாக போராட்டம் பண்ணுறவங்க நடுவண் அரசையும் சேர்த்து தானே வந்து திட்டுறாங்க. விமர்சனம் உண்மைதான். ஏன்னா இந்திய அரசு தொடர்ச்சியாக நயவஞ்சகம் செய்யக்கூடிய அரசு, இதுலேயும் அப்படி தான் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இவர் துரைமுருகன் சொல்கிறார், அனைத்து கட்சி தலைவர்களும் சூழலை சொல்கிறார், அப்போ அவங்க சார்பில் தான் அவர் சொல்கிறான்னு எடுத்துக்குவோம். அதில் வைகோ மட்டும் தான் கொஞ்சம் டிசென்ட்டாக பேசினார். சரி, இருக்கட்டும். இப்போ அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, மூன்று கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் டிபிஆர் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் விரிவான திட்ட அறிக்கையை நாங்கள் வந்து அப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு நீர்வளத்துறை செக்காவாத்து சொல்கிறாரு. அதில் முதல் கண்டிஷன் வந்து இந்த பாசன மாநிலங்கள் ஒப்புதல் வாங்கணும், ரெண்டாவது வந்து இந்த காவிரி மேலாண்மை ஆணையத்திட்ட ஒப்புதல் வாங்கணும், மூணாவது இந்திய அரசாங்கத்தினுடைய நீர்வள ஆணையத்திட்ட ஒப்புதல் வாங்கணும், அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் கட்ட மாட்டோம் என்று உத்தரவாதம் கொடுத்துட்டாரு. நாங்கள் எப்போயுமே ஒப்புதல் கொடுக்க போகிறதில்ல, எனவே கட்டப்படாது, வந்த பயணம் வெற்றின்ட்டு போயிட்டாரு. ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, இப்போ பேசிக்கிட்டீங்கல்ல உங்களுக்கு வரும்னு சொல்கிறார்ல, இந்த தீர்ப்பு படி நீங்கள் ஜூன் மாதம் வரக்கூடிய தண்ணியை கொடுக்கலையே, அது கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அவங்க. ஜூலை மாதம் 30 TM 35 TMC வந்திருக்கணும், இந்த 15 தேதிக்கு வர வேண்டிய தண்ணியை நீங்கள் கொடுக்க சொல்லுங்கள் என்று கேட்டுக்காங்களா, அப்படி அது ஒத்துக்கிறார் அவர், எதுவும் கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இதில் எதுவுமே இல்லை, குறைந்தபட்சம் அதை அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது என்னென்னா, உங்கள் ஒப்புதல் இல்லாமல் நாங்கள் தரமாட்டோம் சொல்லிட்டாங்க. இந்த அரசாங்கம் மட்டுமில்லை, அனைத்து கட்சியும் வந்து சொல்லும்போது தமிழ்நாட்டினுடைய ஒருமித்த குரல்னு வந்துருச்சு. தமிழ்நாடு ஒப்புதல் கொடுக்காது எப்பயும் கொடுக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. ஏன்னா அவங்க சிவகுமார் கூட, அங்கே கர்நாடகத்தினுடைய காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி தலைவர் சிவகுமார் கூட என்ன சொல்கிறாருன்னா, எந்த காலத்துலையும் 100 வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டுக்கிட்ட ஒப்புதல் பெற முடியாது என்பதை சொல்கிறார். அப்போ உங்கள்கிட்ட ஒப்புதல் பெறாமல் நீங்கள் விரிவான திட்ட அறிக்கைக்கு செயல்படாதுன்னு சொல்லிட்டா அந்த திட்ட அறிக்கையை திரும்ப அனுப்ப வேண்டியதானே அவங்களுக்கு, கர்நாடகத்துக்கு. ஏன் அவருக்கு வச்சுக்கிறாரு, ஏன்னா அது கையில் எப்பயுமே ஃபயர் பால், அது நீங்கள் ஒரு கையில் வந்து ஒரு இப்போ தீப்பந்தத்தை கையில் வச்சுட்டு எப்போ வேணாலும் வீசிடுவாங்க, அந்த சிக்கல் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், என்னென்னா நீங்கள் இந்த விரிவான திட்ட அறிக்கையை உங்களோட ஒப்புதல் இல்லாமல் செயல்படுத்த மாட்டோம்னா உங்களோட ஒப்புதல் இல்லை நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, நான் திரும்ப அனுப்பிடுன்னு சொல்லணும்ல, அதை இவங்களுக்கு கேட்கணும்ல, நீங்கள் திரும்ப அனுப்பிடுங்க. ஏன்னா இவங்க வந்து கர்நாடகம் வந்து நாங்கள் மேகதாட்டில் வந்து நாங்கள் அணை கட்டிக்கிறோம், 67 TMC-க்கான அணை கட்டிக்கிறோன்னு ஒரு கடிதம் தான் அனுப்புனாங்க இந்திய அரசாங்கத்துக்கு. இந்திய அரசாங்கம் தான் இதுக்கான விரிவான திட்ட அறிக்கை அனுப்புங்கன்னு கேட்டுச்சு. அதற்காக அவங்க ஒரு கன்சல்டன்சிக்கிட்ட பணம் 25 கோடி ரூபா செலவு பண்ணி கர்நாடக அரசாங்கம் விரிவான திட்ட அறிக்கையை தயார் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய சிக்னல் இல்லாமல் 25 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்கண்ணா, இப்போ சரி வந்துருச்சு, வந்த பிறகு உங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நாங்கள் தரமாட்டோங்கிறது உண்மையாக இருந்தால் நீங்கள் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன் எல்லோரும் வந்து சொல்லிட்டீங்க, எல்லா கட்சியும் சொல்லிட்டீங்க, அப்போ தமிழ்நாட்டோடய ஒட்டுமொத்த குரல் அது சட்டப்படத்துலேயும் போட்டாங்க. அப்போ வந்து இப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து இந்த டிபிஆர் அறிக்கையை நாங்கள் திரும்ப அனுப்பிடுறோம், அல்லது குறைந்த தமிழ்நாடு அரசாங்கம் அது கேட்டுக்கலாம், அவங்க சொல்கிற தப்பாக இருக்கட்டும், இந்திய அரசு சொல்கிற தப்பாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க நீங்கள் இந்த டிபிஆரை திரும்ப அனுப்பிடுங்க. இல்லை, அதான் இந்த உறுதியே கொடுத்துட்டாங்க, நான் அனுமதிக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க, அதன் பிறகு மேற்கொண்டு என்ன உறுதி தேவைப்படும், என்ன கஷ்டம்னா இது இந்த மாதிரியான இது வந்து இவங்க ஏமாந்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை, தமிழ்நாட்டினுடைய டெலிகேஷன் ஏமாந்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இதற்கு முன்னால் இதே போல் வந்து வாஜ்பாய் ஆட்சியில் பெரிய இது நடத்தினாங்க, 30 ஆண்டு கால பிரச்சனையை 3 மணி நேரத்தில் பேசி முடித்தார் கலைஞர்னு வெற்றி விழா கொண்டாடினாங்க, அவருக்கு காவிரி கொண்டாடின பட்டம் கொடுத்து அவருக்கு வேண்டிய சில சங்கங்களை வச்சுக்கிட்டு இதில் தமிழ்நாடு தஞ்சாவூரில் ஒரு பெரிய மாநாடு நடத்தி அவருக்கு பட்டம்லாம் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு இவ்வளோ வருஷம் ஆச்சு, சட்டப்படி தீர்ப்புப்படி ஒரு நாளும் ஒரு ஆண்டும் தண்ணி வந்ததே கிடையாது. அவங்க அணை நிரம்பி வழியும் அந்த கிருஷ்ணராஜ சார் அணையை பாதுகாத்துணுங்கிறதுக்காக அனுப்பி விடுவாங்க, அவ்வளோதான் தவிர ஒரு காலத்திலும் தீர்ப்புப்படி வார வாரம் ஜூன் மாதம், இப்போ நீர் ஆண்டுன்னு பேர், ஜூன் டு மே என்பது நீராண்டு, இந்த நீராண்டில் ஜூன் மாதம் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் மூணு வார வாரம் எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் தீர்ப்பில் தெளிவாக இருக்குது. முதல் வாரம் கொடுக்கலன்னா அடுத்த வாரம் சேர்த்து அரியரசோடு கொடுத்துடணும், இதெல்லாம் இருக்குது கிளீனாக. 4 வாரத்துக்கு மேலே பாக்கி வைக்கக்கூடாது, பாக்கி வைக்கக்கூடிய நிலைமை தண்ணியே இல்லாத நிலைமை இருந்துச்சுன்னா டிஸ்டஸ் ஃபார்முலா படி ப்ரொபோர்ஷனேட்டாக பிரித்து கொடுத்துரு, விகிதாச்சாரப்படி பிரித்து கொடுத்துரு, 100னா அது 50-50 பிரிச்சுக்க, இதெல்லாம் கிளீனாக சொல்லப்பட்டிருக்கு. இதன்படி எந்த காலத்துலேயும் வந்தது கிடையாது. ஆனால் இது இப்போ அப்போ எப்போ வெற்றி விழா அவர் கலைஞர் கொண்டாண்ட பிறகு, அதுக்கு பிறகு ஜெயலலிதா வந்தாங்க, ஜெயலலிதா வந்துட்டு அவங்களுக்கு வந்து காவிரி தந்த கலைச்செல்வி என்ன ஒரு பட்டம் கொடுத்து இதே மாதிரி ஒரு விழா நடத்தினாங்க, அப்பையும் தண்ணி வரல. அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு அனுபவம் இருக்குல்ல, இப்போ நம்ம வந்து முதல் தடவைனா நம்ம ஏமாத்தணும்னு சொல்லலாம், நமக்கு அனுபவம் இருக்குது, நமக்கு வந்து தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருப்போம் தண்ணி வராது. இன்னும் சொல்ல போனால் கர்நாடகா எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, ஒரு தடவை போய் இங்கே இங்கேருந்து அதிகாரிகள் போய் அங்கே பேசுகிறாங்க, திறந்து விட்டுட்டேனேன்னு சொல்லிட்டான்,
தண்ணியை நம்மளால் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க வாய்க்கால். அப்போ எவ்வளவு மோசடியாக எவ்வளவு சொல்ல முடியுமோ அப்படி இருக்கிறாங்க கர்நாடகா. இல்லை இப்போ என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, இப்போ நீங்களே சொல்கிறீங்க இத்தனை ஆண்டுகாலமாக தண்ணி திறக்கவே படலைன்னு சொல்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி வந்து வேளாண்மை நடந்துகிட்டு இருக்கு, வேளாண்மை தண்ணி இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. வேளாண்மைனா எப்படி நடக்குது? மூணு போகம் இந்த காவிரி படுகையில் நடந்தது, ரெண்டு போகமாகி இப்போ ஒரு போகமாகி, ஒரு போகத்துக்கு நேரடி விலையை தெளிப்புன்னு போய் தத்தளிச்சு தான் இருக்குது. இது தண்ணி பிரச்சனையால தான். ஆமாம், காவிரி பிரச்சனை வந்ததுன்னு சொல்லுவாங்க, குடிநீர் பிரச்சனையும் இருக்குது. இது என்ன ஆயிடுதுன்னா, இது இந்த பிரச்சனை இல்லாமல் கிடையாது, கம்ப்ளீட்டாக நம்முடைய சாகுபடி பரப்பு சுருங்கிட்டு இருக்குது, சாகுபடிக்கான அளவு சுருங்கிட்டு இருக்குது. அது வந்து என்றைக்காவது ஒரு வருஷத்தில் வந்து அவங்களுக்கு பெரிய வெள்ளம் வந்து திறந்து விடுறாங்க பாருங்கள், தானே அணையை பாதுகாக்கிறதுக்காக மேல் சட்டத்தை திறந்து விடுறாங்க பாருங்கள். இது மட்டும்தான் நமக்கு வந்துக்கிட்டு பிரச்சனையே இனிமேல் அதுதான். ஏன் காவிரி பிரச்சனை என்ன சொல்கிறோம், தண்ணி வரலங்கிறது தான் சொல்கிறோம். இப்போ அதனால் வந்து உரிய அளவுக்கு தண்ணி, ஒப்பந்தப்படி தண்ணி, சட்டப்படி தண்ணி, தீர்ப்பின்படி தண்ணி ஒரு காலத்துலேயும் வந்தது கிடையாது. வந்துச்சுன்னா அவங்க இப்போ வந்து அங்கே கொள்ளளவு முடியாத அளவுக்கு மழை வந்த பிறகு திறந்து விடுறாங்க. இல்லை இப்போது இதுக்கு வந்து ஒரு மாநில அரசாங்கம் மட்டும்தான் தொடர்ந்து அதை கண்காணிச்சிருக்கணுமா, அதற்கென்று போடப்பட்ட நடுவர்மன்ற குழு அதை கண்காணிச்சிருக்கணுமா, எங்கே இது லேக் ஆச்சு? அது அதுக்கான அந்த ஆணையம் அதுக்கு தான் போடப்பட்டிருக்கு. ஆணையத்தை எப்படி அமைச்சிருக்காங்க, தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் பெரிய வழக்காடித்தாங்க. நீங்கள் வந்து முதல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது ஒரு பெரிய நீண்ட கதை, நீங்கள் வந்து ஆணையை அமைக்கலான்னு சொல்லி இந்த உச்சநீதிமன்றத்தில் முதல் வாரம் இந்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் ஒத்துக்கிறார். அடுத்து ஒரு வாரம் கழித்து அதை வந்து ஒரு மிஸ்டேக்காக சொல்லிட்டேன், நான் ஐ வித்ட்ரா த ஸ்டேட்மெண்ட். இந்திய அரசாங்கத்திற்கு அப்படி ஒரு ஆணையம் அமைப்பதற்கான அதிகாரம் இல்லைன்னு இந்திய அரசாங்கமே சொல்லுது. அதற்கு பிறகு கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போகிறோம், தமிழ்நாடு சார்பில் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அரசியல் பட்ஜெட் ஆயத்துக்கு போய் அதெல்லாம் அதிகாரம் உண்டுன்னு திரும்ப சொல்லி திரும்ப அது பீரியட் ரிவர்ட் ஆகி வருது. அதற்கு பிறகு தான் இந்த ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. இந்த ஆணையம் அதனால் அமைக்கும் போது என்னென்னா, இந்திய அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு வேண்டா வெறுப்பாக அமைச்சிட்டாங்க. அதனால தான் என்னென்னா, ஆணையம் வந்து தற்சார்பான அமைப்பாக இருக்கணும் அப்படியான தீர்ப்பு அதுதான் சொல்லுது. அது மாதிரி கிடையாது. என்ன பண்ணிட்டாங்க, இந்திய அரசுடைய நீர்வளத்துறையினுடைய ஒரு கிளை அமைப்பாக அதை உருவாக்கிட்டாங்க. அப்படி சொல்லவே இல்லை, நீர்வளத்துறையுடைய செயலாளர் அதில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீர்வளத்துறை பொறியாளர் 30 வருஷம் சர்வீஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது நீர்வள ஜல்சக்தின்னு சொல்கிறாங்க பாருங்கள், நீர்வளத்துறையினுடைய துணை அமைப்பாக அதை அமைச்சிட்டாங்க. அப்படி போட்ட தலைவர் இருக்கார், அந்த ஆணையத்துக்கான தலைவர் இன்றைக்கி வரும்னு ஃபுல் டைம் தலைவர் கிடையாது. அவர் வந்து அந்த நீர்வளத்துறையினுடைய பொறுப்பை வைப்பார், ஒரு கூடுதல் பொறுப்பாக அதை வைப்பார். அப்போ ஒட்டு திணையில் ஓடிக்கிட்டு இருக்க ஆணையம், இந்த ஆணையத்தை இந்திய அரசாங்கம் இந்த லட்சத்தில் அமைச்சிருக்கு. அந்த ஆணையத்தில் தமிழ்நாடு சார்பில் பிரதிநிதிகள் உண்டு, பொறியாளர்கள் உண்டு. ஒரு காலத்துலேயும் இந்த தண்ணி வரலேருந்து சும்மா சடங்காக பேசிட்டு வருவாங்களே தவிர அதை வந்து சட்டப்படி அஜிடேட் பண்ணவே மாட்டாங்க. இப்போ மேகதாட்டு அணை பிரச்சனையும் அங்கேயும் எழுப்பலாம், இவங்க உருப்படியாக பண்ணது கிடையாது. நீங்கள் வந்து கர்நாடகாரெலாம் எப்படி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த காலத்துலேருந்து அவங்க வந்து தொடர்ச்சி ஆட்சியெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. ஆனால் அதில் வந்து கர்நாடகத்தினுடைய ஸ்டாண்டு மாறாமல் இருக்கிறதும் விவரங்கள் மாறாமல் இருக்கிறதுக்கும் காரணம் என்னென்னா, அவங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்து வந்தாலும் சரி, வழக்கு நடந்துட்டு வந்தாலும் சரி, உடனடியே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிடுவாங்க. அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள்லாம் கூட்டிகிட்டு அதில் இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தில் அந்த வழக்கு இருக்குதுன்னா, எஃப்எம் நாரிமான் ஒரு முக்கிய சீனியர் வக்கீல், அவர் அவரை வரவழைச்சி இந்த இது என்ன நடந்துச்சு, என்ன நம்ம எப்படி போகணும், எப்படி கொண்டு போயிட்டுருக்குறோம், எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றி அவர் விளக்கிடுவார் எல்லா கட்சிகளுக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கர்நாடகத்தில் வந்து கன்னடம், தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம் நாலுலையும் கோடிக்கணக்கான துண்டறிக்கைகள் அச்சடித்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க மக்களுக்கு. இப்போ மக்களை ஒரு கருத்தின் கீழே கொண்டு வந்துட்டாங்க, கட்சிகளை ஒரு கருத்தின் கீழே கொண்டு வந்துட்டாங்க. தகவல்களில் எந்த இடைவெளியும் கிடையாது, அதற்கான குழு நிரந்தரமாக இருக்குது. ஆட்சி மாறினாலும் ஒரு ஆள் வேக்கன்ட் ஆனாலும் கூட அடுத்தால போட்டுவாங்க, கண்டினியூஸாக செய்திருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னா, அப்போ தான் ஃபைலே பார்ப்பாங்க. இதுக்கு நான் புதுசாக சொல்ல, நீங்கள் ராஜா முகமதுன ஒரு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் போனார், அப்போ பேச்சுவார்த்தையில் படு பேச்சலாம் நடந்துச்சு. ஒரு காலத்துலேயும் இவங்க வந்து ஒரு தொடர்ச்சியாக அதை பற்றி ஏன்னா இவங்களுக்கு அக்கறை இல்லை, இவங்களுக்கு அக்கறை கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னா, அன்றைக்கி கதையை ஓட்டினா போதுன்னு நினைக்கிறாங்களே தவிர, தமிழ் மண்ணின் மீது, இந்த இனத்தின் மீது, இந்த இனத்தின் உரிமை என்ற அடிப்படையில் ஒரு மான பிரச்சனையாக அது கருதவே இல்லை. இப்போ குடிநீர் பிரச்சனை 25 மாவட்டங்களுக்கு குடிநீர், ஒரு 25 லட்சம் ஏக்கருக்கான பாசன பரப்பு என்பதை ஒரு பயன்பாட்டை விட ஒரு தமிழ் இனத்தினுடைய உரிமை பிரச்சனை மான பிரச்சனை அது. அப்படி எதுவுமே எடுத்துக்கல இவங்க. இல்லை இப்போது கர்நாடகாலும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்வது போலவே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இந்த போன்ற விஷயங்கள் ரொம்ப ஸ்டாண்டாக இருக்காங்க, ரெண்டு பேருமே ஜாயினாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு பாஜகவையும் குறை சொல்கிறாங்க, குற்றம் சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்களே நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு பாஜக என்ன செஞ்சிட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ கொங்கு நாடுன்ற இஷ்யூலாம் கலப்பும்போது தமிழ்நாடு பாஜக விடுங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து இப்போ கர்நாடகத்தில் ஒரு பாஜகவோ காங்கிரஸ் கட்சியோ அந்த மாநிலத்துக்காக பேசுகிறான், இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியோ பாஜகவோ கம்யூனிஸ்ட் கட்சியோ தமிழ்நாட்டுக்காக பேசணும் எதிர்பார்க்கணும்.
இது வந்து இது இது ஒரு அடிப்படையான எதிர்பார்ப்பு. அப்படி தான் பேசுறோம்னு சொல்றாங்க. ஆமா சொல்லலையா அவங்க என்னன்னா, இது நான் சொல்றேன் பாருங்க, எல்முருகன் மந்திரி பதவிக்கு முன்னாடி போய் எம்எல்ஏக்களை கூட்டு போய் அவங்க இவர்கிட்ட மோடியினுடைய ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போறாரு. அங்கே என்ன பேட்டி கொடுக்குறாரு, தமிழ்நாட்டில் காவிரி தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். அங்கேருந்து பேட்டி கொடுத்தா எல்லா பத்திரிகையும் வந்தது தானே, எல்லாம் நான் சொல்கிறது எல்லாம் 15-20 நாளைக்கு தான் நான் சொல்கிறேன். இவர் மந்திரி ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் போகிறார், அப்போ தான் அந்த பேரம் கூட முடிஞ்சிருக்கலான்னு வச்சுங்க. அப்போ வந்து அன்றைக்கி அங்கேருந்துட்டு சொல்கிறார் நம்ம தண்ணியை சரியாக பயன்படுத்தி. இது வந்து காங்கிரஸாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு நீண்ட கால அழுத்தத்துக்கு பிறகு அவங்கள்ட்ட ஒரு மாற்றம் வந்துருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய அனைத்து இந்திய தலைமை இதில் ஒரு முடிவே சொல்ல மாட்டாங்க. காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், ஒரு அனைத்து இந்திய தலைமை என்பது அதில் முடிவே சொல்ல மாட்டாங்க. நான் என்ன சொன்னால், தீர்ப்பு வந்துருச்சு, நீங்கள் தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போங்க. தீர்ப்பு வந்த பிறகு நம்ம சட்டத்தை மதிக்கணும்ப்பா, தீர்ப்பை நம்ம செயல்படுத்தணும் சொல்லணும்ல. ஒரு சட்டத்தின் ஆட்சியை மதிக்கிற கட்சிக்கு அதுதான் இருக்கும், இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து கொள்வோம், ரெண்டு பேருக்கு சிக்கலாம், இதுக்கு என்ன சிக்கலெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு தான் புது பிரச்சனை. அதே தீர்ப்பு வந்து முடிஞ்சு போச்சு, தீர்ப்பை செயல்படுத்துன்னு சொல்கிறது தானே நடுநிலையாக இருக்க வேண்டிய வேலை. அப்படி செய்கிறது இப்போ நீங்கள் வந்து நம்ம சுமூகமாக பேசிக்குவோம், ரெண்டு மாநிலத்திற்கும் சிக்கல் இல்லாமல் உணர்ச்சி வசப்படாமல் இப்படி கதையெல்லாம் இங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது அப்படி இருக்குதுன்னு வச்சுங்க, இது ஒரு பக்கம் அந்த மாநில அனைத்து இந்திய கட்சிகள், இந்த மாநில கட்சிகள் இருக்குல்ல, திமுக அதிமுக, இவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்கிறது தான் முதன்மை பங்கு வகிப்பாங்க. தவிர ரெண்டு பேரும் சேர்ந்து இந்திய அரசாங்கத்தினுடைய ஓரவஞ்சனையை சட்டத்துக்கு புறம்பாக நடப்பதை பேசணும்னு வரவே மாட்டாங்க. இல்லை இந்த முறை அது போன்ற ஒரு செயல்பாடு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த முறை போனாங்கங்க, அது ஒரு பெரிய அதிசயம் தானே வச்சுங்க. போனாங்க, போன பிறகு இவர் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு வெற்றி விழா தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நடந்துச்சு பயணம் வெற்றிங்கிற, என்ன வெற்றிங்கிறனா, என்ன நடந்துருச்சு இப்போ? இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறீங்க, சாட்டா நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கூட்டி வச்சு, இப்போ திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி வச்சு ஸ்டாலின் என்ன சொல்கிறார், இந்த பிரச்சனையை எழுப்புங்கிற, இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுங்கிறீங்கள, அப்புறம் நாடாளுமன்றத்தில் எழுப்புங்கன்னு ஏன் சொல்கிறீங்க? டிஆர் பால் இன்றைக்கி செய்தி வந்திருக்குது, நாங்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்போம் நீட் பிரச்சனை, இந்த மேகதாடு பிரச்சனை தான் வெற்றின்ட்டீங்களே இப்போ, அது எதுக்கு பேசுகிறீங்க? அவன் டபுள் ரோல் மாதிரி நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது நடக்காது, ஏனென்றால் இந்திய அரசாங்கம் வஞ்சகமாக நடப்பான் என்பது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, தண்ணி வரலங்கிறது அவன் கொடுக்கலன்னு சொல்லுங்கிறனா, என்ன செய்யணும்னு சொல்ல வரீங்க? இப்போ அங்கே போய் அவங்க இறங்கி போராட்டம் பண்ணணுமா, இல்லை என்ன செய்யணும்னு சொல்ல வரீங்க? இப்போ இந்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யணும்னா, முதல் விஷயம் இவங்க வந்து ஒரு உண்மை அறிவு குழுவை அங்கே அனுப்பணும். உண்மையிலே இவன் சொல்கிறது தானா, அல்லது அங்கே ஏதாவது தயாரிப்பு பணிகள் நடத்திட்டு இருக்கிறாங்க என்பதை நம்ம இண்டிபெண்ட்டாக பார்க்கணும், நம்ம தற்சார்பாக பார்த்துக்கணும். இவங்க சொல்கிறதுனா நம்ம போடணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்கிறேன், கபினி அணை வரணும், 4 அணைகளை நம்ம கவனத்துக்கு வராமல் கட்டி பிடிச்சிட்டான். அதனால் அது எல்லாமே அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை நடந்து, சும்மா இல்லை பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்த காலம், உங்களுக்கு தரேன் அப்படி தருவேன் சொல்லிக்கிட்டு இருந்த காலம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அனுபவத்தை கணக்கில் வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு வல்லுநர் குழுவை அனுப்பி, உண்மை அறியும் குழுவை அனுப்பி, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட அறிக்கையை கொடுக்கணும், மக்களுக்கு சொல்லணும். ரெண்டாவது, இதை இந்திய அரசாங்கம் வந்து நான் வந்து இந்த திட்ட அறிக்கையை இந்த நிபந்தனைகள் உட்பட்டு தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நீங்கள் இந்த நிபந்தனையின்படி நீங்கள் ஒத்துக்கலை அப்படின்னு வரும்போது, இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் தெளிவாக அந்த அனைத்து கட்சியோடு வந்து சொல்லிட்டாங்கப்பா, இனிமேல் நாங்கள் வந்து டிபிஆரை திரும்ப அனுப்பணும்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கணும். சரி சொல்லலை, தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ என்ன கேட்கணும்னா, அந்த விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடகத்துக்கு திரும்ப அனுப்பி விடுங்கள், உங்கள் டேபிளில் அது இருக்கக்கூடாது, இருந்தவரை நமக்கு டேஞ்சர் தான், அது இருக்கிறவரை டேஞ்சர் தான், எந்த நேரத்துலையும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருவாங்க, முதல்ல அதை திரும்ப அனுப்பிடணும், இந்த திரும்ப அனுப்புங்கன்னு கேட்கணுங்கிறனா. இதையும் தாண்டி கர்நாடக அரசாங்கம் வந்து இதுக்கான திட்டங்களை செய்வாங்க, ஏற்கனவே செஞ்சது மாதிரி செய்வாங்கன்னா கர்நாடகத்துக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கணும். இது உலகத்தில் நடக்காத விஷயம்லாம் கிடையாது. ஒரு மாநில அரசுக்கு எப்படி தடை விதிக்க முடியும்? பண்ண முடியுங்கிறனா, இங்கேருந்து எந்த பொருள் போக்குவரத்தும் கிடையாது, வேற என்ன பொருள் போக்குவரத்தும் கிடையாது, அவ்வளோதான். இப்போ ஒரு பிரச்சனைனா பண்ணிக்கிறோம்ல, நீங்கள் வந்து இந்த இப்போ காவிரி இது வந்தபோது என்ன ஆயிடுச்சு, ஓசூருக்கும் பெங்களூருக்கும் இடையில் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நடந்தால் வந்தாங்க, பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் கூட அப்படி நடந்தது கிடையாது, நடந்தானே இருந்துச்சு. அப்போ நெருக்கடினா பண்ணிக்கிறீங்கல்ல, இந்த பக்கம் 5 கிலோமீட்டர் தாண்டி இங்கே பஸ் நிற்கும், அந்த கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தாண்டி பஸ் நிற்கும், நடந்தான் போய் ஏறிட்டு இருந்தாங்க, அகதிகள் மாதிரி போயிட்டு இருந்தாங்க, அப்போ பண்ண முடிஞ்சில்ல. அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து பொருளாதார தடை விதிக்கணும், இங்கேருந்து எந்த பொருளும் போகக்கூடாதுன்னு தடை விதித்தால் அது ஒரு அழுத்தத்தை கர்நாடகத்துக்கு தரும், ஒரு பேச்சுவார்த்தைக்கான சூழ்நிலையை இந்திய அரசாங்கத்துக்கு கொண்டு வரும். இது இல்லாமல் நடக்கவே நடக்காது. எப்போனா நான் சொல்கிறது, இந்த ரெண்டு வேலையும் செய்யுங்கிறேன், முதல்ல அந்த உண்மையறியும் குழுவை அனுப்புங்க, தெரிஞ்சுங்க, அதுக்கு பிறகு இந்த இவங்க நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற டிபிஆரை திரும்ப அனுப்புங்கன்னு சொல்லுங்கள். இந்த ரெண்டும் நடக்கலைன்னா, இந்த ரெண்டுலேயும் நமக்கு நெகட்டிவாக வந்துச்சுன்னா, அங்கே எதாவது வேலை செய்வாங்கிற மாதிரியான தோற்றம் இருக்குது, இங்கே வந்து அவன் டிபிஆர் அனுப்ப மாட்டாங்கன்னா, கர்நாடகத்துக்கு எதிராக பொருளாதார தடை அனுப்ப செய்யணும். செஞ்ச பிறகு தான் ஒரு பேச்சுவார்த்தைக்கான சூழலே வரும். ரெண்டு பேர் சமநிலையில் இல்லாமல் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா சரண்டர் தான் ஆகும்.
அப்போ நம்ம வந்து இப்போ இங்கே பொருளாதார தடை விதிச்சோம்னா ஒன்றும் இல்லை, பொருள் போக்குவரத்தை நிறுத்துறோம், உப்பு போகாது, மின்சாரத்தை நிறுத்தணும், நம்ம கிரிட் வழியாக போகுது, நம்ம நம்ம கம்பி வழியாக போகுது, மின்சாரத்தை நிறுத்துங்க, ஜெய்வேலி மின்சாரம் அவனிக்கே போகணும். இல்லை இது ஒரு மோதல் பக்கம் உருவாக்கிட்டாதாங்க, மோதல் பண்ணி இப்போ நானும் சொல்லுவேன்னா அவன் மோதல் பண்ணிட்டு இருக்கானேங்கிறானா. இப்போ நீங்கள் ஏதோ புதுசாக நம்ம மோதலுங்க போது எதாவது சொல்லுவாரீங்க, திரும்ப அடிங்கன்னு சொல்கிறது மோதலா? ஏற்கனவே அவன் தண்ணியை மறுத்துட்டு இருக்கிறான், நமக்கு உரிய சட்டப்படியான உரிமையான தண்ணீரை மறுக்கிறான். கேட்டால் அங்கே இருக்கிற கேபி இந்த நம்ம கேபிஎன் வண்டியை கொளுத்துறான், அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், நம்ம ஒன்றும் அப்படி பண்ணலையே. நாம் என்ன சொல்கிறோன்னா அந்த மாதிரி வன்முறையை நம்ம கேட்கல. நம்ம நீங்கள் சொல்றது நான் புரிஞ்சுக்க முடியுது, அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். இப்போ நாளைக்கு ஒருவரை நம்ம நீங்கள் சொல்லுவது பண்ண செஞ்சோம் அப்படின்னா அங்கே கூட தமிழர்களுக்கு பிணை கைதிகளாக கேட்குறான். கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் பிணை கைதிகளா? அவங்கள வச்சுக்கிட்டு எங்களை மிரட்டுவீங்களா? அதை இந்திய அரசாங்கம் பார்த்துக்கிது நம்ம விட்டுற முடியுமா? அதை ஒரு ஜனநாயக நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாட்டில் விட்டுற முடியுமா? அவனை நான் பிணைய கைதி, இப்போ ராஜ்குமார் பிணைய கைதியை வச்சுட்டு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ராஜ்குமார் வீரப்பன் பிணைய கைதியை வச்சுக்கிட்ட போது ஓவோன்னு பத்திரம் இல்லை, எல்லாரும் விட்டுருங்க விட்டுருங்கன்னு. அப்போ இதுக்கு இதுக்கு பொருள் என்ன? ஒவ்வொரு தடவையும் அதை வச்சு தானே மிரட்டுறாங்க. அப்போ வந்து அப்போ கர்நாடக தமிழர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னா இங்கே இருக்கிற கன்னடர்கள் திரும்ப அடித்தா அவன் அடிக்கிறத நிறுத்துவான். அதெல்லாம் முடியாத காரியம் இல்லை. இதை நீங்கள் வந்து அங்கே பண்ணிட்டு தானே இருக்காங்கண்ணா. இது அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் நடக்குது. அது கன்னட வேதிகாவுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து, வட்டல் நாகராஜுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து, அவன் டெபாசிட் வாங்க முடியாத ஆள், அவர் சொன்னால் பந்த் நடக்குது. எப்படி அது? அங்கே இருக்கிற கர்நாடக அரசாங்கம் மறைமுகம் ஒத்துழைக்கிறாங்க. இங்கே நான் இப்போ நாங்கள் மாதிரி அமைப்புகள் உரிமை குரல் கொடுக்குறோம், விவசாயிகள் சங்கம் குரல் கொடுக்குது, நீங்கள் அது ஒத்துழைங்க. இந்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் நீங்கள் ஒன்று நேரடியாக கால் கொடுக்க வேணாம், பண்ணலாங்கிற நேரடியாக செய்யலாம். உங்கள் உணர்வுகள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு மாநில அரசு என்ன செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஒரு வேளை கர்நாடக அரசு எதையும் மதிக்காமல் இந்த மேகதாட்டு அணையை கட்டினாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படும்? தமிழர்கள் இதை ஏன் இன்னும் உணராமல் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் அது என்னென்னா தமிழ்நாடு பாலைவனமாயிரும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா இந்த 25 மாவட்டங்களுக்கு குடிதண்ணீர் இதை நம்பி இருக்குன்னா குடிதண்ணீர் பெரிய அளவுக்கு பாதிக்கும். கிட்டத்தட்ட முக்கால்வாசி தண்ணீர் போயிடும். அங்கே லோக்கலாக தண்ணீர்னு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க, ஆனால் 75% தண்ணி காவேரி தண்ணி நம்பி தான் இருக்கு. வேலூர் வரல, அதான் போயிட்டு அது முடிஞ்சிடும். இந்த வந்து தண்ணி வரலன்னா அதோட வந்து விவசாயம் முடிஞ்சு போச்சு. இந்த ரெண்டும் இல்லைன்னா மக்கள் கையில் பணம் இருக்காது. நீங்கள் எந்த தொழிற்சாலை நடத்தினாலும் இங்கே வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. தண்ணி இல்லாமல் எந்த தொழிற்சாலை நடத்த முடியாது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பாலைவனமாயிரும். ஒரு இன அழிப்பு, அது ஒரு இன அழிப்பு. வெறும் ஒரு நாடு தண்ணி வரலங்கிற பிரச்சனை இல்லை, ஒரு தமிழின் அழிப்பு. சார் ஜினோசைட், ஸ்ட்ரக்சரல் ஜினோசைட். இது ஒரு கட்டமைப்பு, என்ன ஒடுக்குமுறை, இது அழிப்பு. இது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உயிர் உள்ள எந்த இனமும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், தமிழினம் ஏற்றுக்கொள்ளாது. அதுக்கு பிறகு எவனையும் பார்த்துட்டு இருக்க மாட்டான், அது எவனையும் பார்த்துட்டு இருக்க மாட்டான். இந்தியா என்பது எங்களுக்கு தேவையில்லைன்னு முடிவுக்கு வந்துடும். அது இந்த மேகதாட்டு பிரச்சனை என்பது அவ்வளோ அடிப்படையான பிரச்சனை. இதை வந்து சும்மா மேலோட்டமாக அப்படி இப்படி தண்ணி பிரச்சனை, டெல்டா பிரச்சனை. இந்த டெல்டா பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனை, இது டெல்டா மாவட்டத்துடைய பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டு பிரச்சனை. இது ஏன் மக்கள்கிட்ட ஒரு தன்னெழுச்சியாக வரல அப்படின்னா இது பற்றிய விழிப்புணர்ச்சியை கட்சிகள் செய்ய மறுக்கிறாரு. நீங்கள் வந்து இங்கே என்னென்னா தமிழ்நாட்டில் ஒரு வகையான ஜனநாயகப்படுத்தல் தான் அது. அதாவது எங்கேயோ ஒரு ஜமீன்தாரை பார்த்து ஓட்டு வாங்கிடலாம், அந்த ஊருக்கு ஓட்டையை மொத்தமாக வாங்கிடலாங்கிற பழைய காலம் நினச்சிலாம். அதுக்கு பதிலாக திமுக கம்யூனிஸ்ட் கட்சிலாம் ரைஸ் ஆன பிறகு இங்கே வந்து ஒரு அரசியல் ஜனநாயகம் என்பது மக்கள் மயமாயிருக்கு. அது ஒரு பக்கம் நல்லது தான், ஆனால் அதனுடைய விளைவு இன்னொரு மறுபக்கம் என்ன வருதுன்னா கட்சி கட்சியாக ஒவ்வொரு தனி மனிதனும் கட்சி கட்சியாக பிரிஞ்சு நிற்கிறான். இந்த கட்சி சொன்னால் தான் கேட்பான், அப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது. இன்றைக்கு இருக்கிற இளைய சமூகம் தான் இந்த கட்சிகளுக்கு அப்பால் தன்னிச்சையாக முடிவெடுத்து போயிட்டுருக்கிறான். இன்றைக்கி நடக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் கட்சிகளுக்கு அப்பால் தான் நடந்துக்கிட்டு, கட்சி சொல்லி நடக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் போராட்டத்தை மக்கள் நடத்துகிறார்கள், கட்சிக்காரர்கள் போய் அந்த பந்தல் போய் வாழ்த்துறாங்க, நாங்களும் ஆதரவு தெரிவிக்கணும். இந்த கட்டம் வந்துடுச்சு. குறிப்பாக 2009 இன அழிப்புக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அடிப்படை அரசியல் மாறிப்போச்சு. முத்துக்குமாரோடைய மரணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அடிப்படை அரசியல் மாறிப்போச்சு. அது வந்து இன்னும் போதிய எண்ணிக்கையிலும் போதிய ஒருங்கிணைப்பில் இல்லைங்கிற ஒரு இடைக்கால அவசியான நேரம் அது. இப்போ தமிழ்நாட்டு கட்சிகள் இப்படி தான் இருப்பாங்க. மக்கள் தான் கட்சிகளுக்கு அப்பால் பட்டு இது நம்முடைய இன அழிப்பு, இதை விட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இது வந்து இந்த டெல்டா பிரச்சனை, விவசாய பிரச்சனை அல்ல. அது இன்னும் சொல்லப்போனால் குடிதண்ணீர் பிரச்சனையும் தாண்டி இது ஒரு தமிழினத்தின் மான பிரச்சனை. தமிழர்கள் இருக்கிறோமா இல்லையா? இவ்வளவு காலம் மன்னர்கள் ஓட்டு வாங்க வேண்டிய தேவையில்லாத மன்னர்கள் பாதுகாத்து கொடுத்த உரிமையை, நம்முடைய முன்னோர்கள் பாதுகாத்து கொடுத்த உரிமையை நம்ம கண்ணுக்கு நேரம் விட்டுட்டு சும்மா இருக்க போகிறோமா என்ற கேள்வி தமிழர்கள் மத்தியில் இருக்குது. எனவே இதை வந்து விட்டுட்டு தேடணும்னா ஒன்றுமே வாய்ப்பே கிடையாது. அதனால் வந்து இந்த தமிழினத்தின் முன்னால் விடப்பட்டிருக்கிற சவால், அந்த சவாலை தமிழினம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கட்சிகள் எதிர்பார்க்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கட்சிகள் தான் இதுக்கான தடையாக இருக்குது. அதுதான் உண்மை. ஏன் பெரிய எழுச்சி வரலன்னா கட்சிகள் தான் தடையாது. விவசாயிகள் சங்கம் என்பது கட்சியினுடைய பிரிவாக இருக்குது, அல்லது கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இன்னும் சொல்லப்போனால் டெல்டா மாவட்டங்களில் பழைய காலத்தில் நாராயணசாமி நாயுடு காலத்தில் விவசாயிகள் சங்கம் என்பது ஒரு தற்சார்பானது, இண்டிபெண்ட்டாக தனியான ஒரு அமைப்பாக ஒரு எழுச்சியாக இருந்துச்சு.
அது அவருடைய மறைவுக்கு பிறகு அது ஏன்னா தேர்தல் அரசியலில் அவர் காலத்திலேயே போயிடுச்சு, அது செதறி போச்சுன்னு வச்சுக்க. தேர்தல் அரசியலில் போனால் செதறி தான் போகும். தேர்தலுக்கு அப்பால் இருப்போ தான் ஒற்றுமையை கட்ட முடியும். கட்சி என்பது பிளக்கும், சாதியை போல கட்சி பிளக்கும். சாதியை கடந்து மக்கள் தமிழர்களாக ஒன்றுபட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் கட்சி பொந்து தான் அது அடிக்கும். கட்சிகளுக்கு அப்பால் தமிழர்கள் தமிழர்களாக உழவர்களாக திரண்டு வரக்கூடிய காலம் வந்துட்டு தான் இருக்குது. அது வந்து விரைவுபடணும். இந்த மேகத்தாட்டு பிரச்சனை அதுதான் எச்சரிக்கையாக சொல்லிக் கொடுத்துட்டுருக்கேன் என்பது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சிக்கனுடைய வீரியம் குறித்தும் பேசியிருக்கிறீங்க, அரசு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அறிவுரையாக சொல்லியிருக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எங்களுக்காக உங்களுடைய வருகையும் கருத்தையும் தலைப்பினராக பதிவு கொடுத்த மிக்க மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.